ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ விளாக். லாஸ்ட் விளாகில் வந்து ஊருக்கு ரீச் ஆயிருந்தோம், அது வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். நைட்டு ஃபுல்லாக செம மழை, சூப்பராக அப்படியே மழை பெஞ்சு முடிச்சுது. காலையிலையுமே அப்படியே லைட்டாக தூரல் இருந்தது. ஒரு 7-8 o'clock போல தான் வந்து லைட்டாக சன் வந்து எட்டி பார்த்துச்சு. கொஞ்சம் அப்படியே வெளியில் போய் செடி எல்லாமே எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டுருக்கேன். ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது வெண்பா குட்டிக்கு வந்து நைட்டு தெரியாது. வீட்டுக்கு வரும்போது தூங்கிட்டா. காலையில் எழுந்திரிச்சு அவளுக்கு கொஞ்ச நேரம் ரியலைஸே ஆகலை. அப்படியே முழிச்சுட்டு பெட்டில் படுத்துகிட்டே இருந்தாள். பட்டு எங்கே வந்திருக்கோம் பாருன்னு சொன்னதுக்கப்புறமா தான் வந்து அவளுக்கு ரியலைஸ் ஆச்சு நம்ம வந்து ஊருக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவளை கையிலேயே பிடிக்க முடியல. செம ஜாலி தான். அங்கேருந்து கொண்டு வந்த செடி எல்லாமே வந்து வெளில எடுத்து வச்சுருக்காங்க. இது ஏதாவது ஒரு இடம் பார்த்து நட்டு வைக்கணும். அப்படியே சூப்பராக இருக்குது. பெங்களூரில் அந்த பொல்யூஷனோடு அப்படியே இருந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது அப்படியே சைலண்ட்டாக மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி நல்ல ஃப்ரெஷ் ஃபீலிங்காக இருந்தது. லைட்டாக அப்படியே சன் வந்து இப்போ தான் வந்து எட்டி பார்த்துட்ருக்கு. புரட்டாசி பூஜை வந்து ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் வந்து கரெக்டாக நாங்கள் இந்த 3rd week சாட்டர்டே ஊருக்கு வரோம் அப்படிங்கிறதுனால இந்த வீக் வந்து சாமி கும்பிட போகிறோம். நாங்கள் வந்து நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து வந்தோம் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக எந்த வேலையும் இல்லை. அத்தையே வந்து எல்லாமே கிளீனிங் எல்லாமே முடிச்சிட்டாங்க. காலையிலேருந்து மதியம் சாமி கும்பிட்டு முடிக்கிற வரைக்குமே வந்து எல்லாருமே ஃபாஸ்டிங் தான். ஸோ இப்போலேருந்தே வந்து வீடு ஆல்ரெடி வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. அத்தை வந்து குளிச்சுட்டு சமையல் வேலை எல்லாமே ஆரம்பித்தாச்சு. ஹெல்ப் நான் வந்து வெளியில் அப்படியே ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றிட்டு பப்பி கிட்ட எல்லாமே வந்து விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன். மற்றபடி வந்து பெருசாக எந்த ஒர்க்குமே வந்து இல்லை. இந்த காகித பூச்செடி வந்து நட்டிருந்தோம். அது முன்னாடி பழைய விளாகில் வந்து காமிச்சிருப்பேன். அது வந்து இப்போ பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒயிட் கலர் பூ தான் வந்து வந்திருந்தது. ரோஸ் செடி எல்லாமே லாஸ்ட் டைம் வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து ஒரு 2-3 ரோஸ் செடி வந்து ஆல்மோஸ்ட் காஞ்சி போகிற ஸ்டேஜுக்கு ஆயிடுச்சு. என்ன ரீசன்ங்கிறது தெரியல. ரெகுலராக மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடித்ததுக்கு அப்புறமா தான் வந்து இந்த செடி எல்லாமே வந்து கருகி போக ஆரம்பிக்குது. பெயிண்ட்டோட சூடாக என்னன்னு தெரியல. மழை பெஞ்சுது அப்படின்னா அந்த பெயிண்ட்டோட ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும் போல். அதனால் செடி எல்லாமே வந்து அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகுது. சூப்பரான மழை பெஞ்சு முடித்த கிளைமேட்டு, லைட்டான வெயில் வித் காஃபியோட செடியெல்லாம் அப்படியே சூப்பராக ஒரு ரவுண்டு வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. ஒயிட் கலரில் வந்து ஒரு குட்டி பூ வந்திருந்தது. ரெட் கலர்லேயுமே முன்னாடியே பூ விரிஞ்சிருக்கும் போல். எல்லோவுமே வந்து சூப்பராக இருந்தது. எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கு. எல்லோ செடியில் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் பூ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் மேபி ஒரு குட்டி பூ இருந்ததுன்னு நினைக்கிறேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இந்த சைடுமே வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருக்காங்க. இது வந்து அத்தை எங்கேயே வந்து வாங்கி வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இனிமேல் வந்து ரோஸ் செடி எல்லாமே இந்த சைடை வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே வளருது. அடுத்து இந்த பவளமல்லிப்பூ. வழக்கம் போல் நிறைய பூ வந்து மரத்துக்கு கீழே கொட்டியிருக்கு. இந்த டைம் வந்து மரம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் பூ தான் இருக்குது. மரம் வந்து கொஞ்சம் மேலே ஹைட்டாக போயிடுச்சு. சைடில் வந்து நிலத்தை டச் பண்ணுற வரைக்குமே இருந்து அது எல்லாமே வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாடாமல்லிப்பூ. நல்லா பெருசாக நிறைய பூ இருக்குது. இதில் இது வந்து பர்பிள் கலர். இன்னொரு பேபி பிங்க் கலருமே இருக்காது. அந்த சைடு காம்பவுண்டை ஒட்டி இருக்க தொட்டியில் இருக்குது. அதையுமே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து குட்டி 2 ரோஸ் செடி வந்து நட்டிருந்தோம். அதில் வந்து ஒரு வெல்வெட் கலர் ரெட் ரோஸ் சூப்பராக இருந்தது. ஒரே ஒரு பிரான்ச் தான் இருந்தது. அதுவுமே வந்து சூப்பராக வளர்ந்து ஒரு மொக்கு வச்சுருக்கு. பழைய குண்டுமல்லி செடி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு புதுசாக வாங்கி வச்சுருக்காங்க. பழசு வந்து பெருசாக ஜாஸ்தி பூ பூக்கலை. அதனால் இந்த டைம் வந்து வேறு வாங்கி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து அந்த பேபி பிங்க் வாடாமல்லி பூச்செடி. இங்கே வந்து பெரிய மல்லிகைப்பூ செடி இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து நான் பூ பறிக்கும் போது காமிச்சிருப்பேன். அதையுமே வந்து கட் பண்ணிட்டாங்க. பூத்து முடிச்சிருச்சு. ஸோ இப்போ கட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அப்படியே வளர்ந்து திரும்பி பூ வைக்க ஆரம்பிச்சிரும். பேக் சைடு வந்து நிறைய புல்லெல்லாம் இருந்தது. லாஸ்ட் விளாகில் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சு திரும்ப வளரவே ஆரம்பிச்சிருச்சு. கிரேப்ஸ் வந்து 2 செடி வச்சுருந்தோம். ரெண்டுமே வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. ஒன்று வந்து கொஞ்சம் நல்லாவே பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதை தாண்டி வந்து 2 செம்பருத்தி பூச்செடி இருக்குது. ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது.
இது வந்து கற்பூரவள்ளி செடி கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு இது வேணான்னு தூக்கி போட்ட பிரான்ச் வந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. பட் கட் பண்ணிவிட்டு இடத்துல வந்து ஒரு குட்டி செடி தான் இருக்குது. புதினா செடி காடு மாதிரி இருந்தது இந்த இடத்துல. ஒரு டைமில் வந்து எல்லாமே அப்படியே செத்து போச்சு. இப்போ தான் வந்து திருப்பி வச்சு வளர்ந்துட்டுருக்கு. வல்லாரக்கீரை ஒரே ஒரு வேர் வந்து வச்சது தான், அதை வந்து கிளியரே பண்ண முடியல. எவ்வளோ தான் வேரோடு எடுத்து கிளியர் பண்ணாலும் எங்கேயாவது அடியிலேருந்து ஒரு இலை வந்து அப்படியே ஃபுல்லாக வளர ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் காத்தடிச்சிருக்கும் போல. வாழை மரம் வந்து அப்படியே தாரோட விழுந்திருக்கு. இந்த காய் தான் செய்யணுமா? இன்னும் ரெண்டு காய், மூணு காய் செய்யணும்ல? மூணு காய் தானே செய்வாங்க. இவங்க வந்து ராமாயி பாட்டி. இங்கே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அத்தைக்கு வந்து எப்போவுமே ஹெல்ப்புக்கு வருவாங்க. இந்த மாதிரி பூஜா டைமில், ஃபங்க்ஷன்ஸ் டைமில் எல்லாமே வந்து ஹெல்ப்புக்கு வருவாங்க. இவங்களுமே வந்து சமைக்கிற டீமில் தான் வந்து இருக்காங்க. அதனால் பல்காக குக் பண்ணும்போது வந்து இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. நேத்திக்கு வந்து டிமார்ட்டில் வாங்கியிருந்த ஊருக்கு கொண்டு வரதுக்காக திங்ஸ் அதை பார்த்துருப்பீங்க. அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து அப்படியே வச்சுருக்கோம் வெளியில். இனிமே தான் எடுத்து அப்படியே அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். வெண்பா குட்டி வந்து காலையிலேயே ஆரம்பிச்சிட்டா. அத்தையை வந்து வேலை செய்யவே விடல. அம்மாயி தான் வந்து ப்ரஷ் பண்ணணும், அம்மாயி தான் குளிக்கணும், அம்மாயி தான் மில்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அம்மாயி பாசமாக போயிட்டுருந்தது. நேத்திக்கு டின்னருக்கு ஸ்டாப் பண்ண ஹோட்டல்லேருந்து ஒரு குட்டி ஷாப்பிங் வந்து பண்ணியிருந்தேன், ஒரு குட்டி பவுச் மாதிரி. அது எதுக்காகன்னு வந்து பார்த்திங்கன்னா, பெட்டில் இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு ஏசி ரிமோட்டும் ஃபேனோட ரிமோட்டும் வச்சுக்கிறதுக்காக தான். இது வந்து நைட் டைமில் ஃபேன் ஆஃப் பண்ணும் இல்லை ஏசி ஆஃப் பண்ணோன்னா ரிமோட் வந்து தூக்கத்தில் எங்கே வைக்கிறேனே தெரியாது. நைட் எழுந்திரிச்சு உட்காந்து தேடிட்டுருப்பேன். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒன்று வச்சிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அதிலே வச்சுக்கலாம். கிட்டே வந்து அக்சசபிளாகவும் இருக்கும், மிஸ்ஸும் ஆகாதோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த சிங்கிள் ஓப்பன் இருக்கிற பவுச் வந்து வாங்கியிருந்தோம். இதுலேயே வந்து த்ரீ இது இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபைவ் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இனிமேல் வந்து நைட் டைமில் எழுந்திரிச்சு உட்காந்து தேட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விண்டோவில் வந்து நிறைய டைம் இந்த மாதிரி குருவி வந்து பார்த்துருக்கேன். அது வந்து போனதுக்கப்புறமா விண்டோ ஓப்பன் பண்ணி வைச்சாச்சு. இந்த ரூம்லேருந்தும் கிச்சன் இருக்கிற விண்டோலேருந்தும் பார்த்தா இங்கே இருக்க முருகன் கோயில் வந்து சூப்பராக தெரியும். டைம் 11:30 கிட்ட ஆக போகுது. குக்கிங் வந்து பாதி அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் சாமி ரூமுக்கு பண்ண வேண்டிய வேலைகள்லாம் வந்து நிறையா இருக்குது. மாங்காயிலெல்லாம் கட்டணும், பூ வைக்கணும். இன்னும் எந்த ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க் வந்துருச்சு, அதனால் ஒர்க் பண்ண போயிட்டாங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ரொம்ப நேரம் ஆகும் போல். அப்படியே மெதுவாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மாங்காயிலெல்லாம் பறிச்சிட்டு வந்து வச்சாச்சு. குக்கிங் வந்து ரைஸ் எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ரைஸ் வந்து இப்போ வச்சுருக்காங்க. சைடில் வந்துட்டு தண்ணி காஞ்சிட்ருக்கு, சேமியா வேக வைக்கிறதுக்காக பாயசத்துக்கு. என்ன மெனுவெலாம் ரெடி ஆகிருக்குங்கிறத பார்க்கலாம். வெண்டைக்காய் பொரியல், இது வந்து உப்பு பருப்பு கலம்பு. இது வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் கொஞ்சம் நிறையவே இருக்குது, அது வந்து ரசம். இன்னொன்றில் வந்துட்டு பீக்கங்காய் பொரியல். இந்த மூணு பொரியல், அதுக்கப்புறம் குழம்பு ரசம் வந்து ரெடியாக இருக்குது. இனிமேல் வந்து பாயசம் பண்ணணும். ஆசீர்வாதோட பாயசம் சேமியாக தான் இருக்குது. பாயசம் வடை அப்பளம் ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து சாமி கும்பிட்டுலாம். சாமி வீட்டில் பூஜை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தீர்த்தம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் பூஜை ஸ்டார்ட் பண்ணுவோம். பெருமாள் கோவிலுக்கு இன்றைக்கி வந்துட்டு அத்தை மாமா வெண்பா குட்டி தான் வந்து போக போகிறாங்க. வெண்பா குட்டி கிளம்புனா அப்படின்னா அவங்களும் வந்து போயிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பூஜை ரூமும் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியாச்சு. வீட்டில் இருக்க எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்து எப்படி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த சொம்பில் வந்து தீர்த்தம் ஊற்றுறதுக்காக கொஞ்சம் துளசி வந்து உள்ளே போட்டிருக்கேன். பெருமாளுக்குனாவே துளசி வந்து ஸ்பெஷல் தான். ஸோ துளசி வச்சு மாலை கட்டலாங்கிறதுக்காக துளசி கொஞ்சம் பொறிச்சிட்டு வந்து வச்சுருக்கோம். அதோடு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வரக்காக போயிருக்காங்க. பூ கிடச்சிது அப்படின்னா இதோட சேர்த்து கட்டுவோம், இல்லைன்னா பின்னாடி வந்து செம்பருத்தி பூ இருக்குது, அதோடு சேர்த்து ஒரு குட்டி மாலை மாதிரி ரெடி பண்ணிடலாம்.
இப்போ வந்து கம்ப்ளீட்டாக பூஜைக்கு ரெடி ஆகிடுச்சு. எங்கெல்லாம் பூ வைக்கணுமோ கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி அந்த குட்டி துளசி மாலையும் வந்து கட்டி பெருமாள் ஃப்ரேமுக்கு வந்து போட்டாச்சு. அத்தை மாமா வந்து கோவிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விளக்கேற்றி வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கீழே வந்து படையல் போடணும். மூணு இலை வந்து போடுவாங்க. ஒன்று வந்து காகத்துக்கு, இன்னொன்று வந்து மாட்டுக்கு, இன்னொன்று வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் வந்து சாப்பிடுவாங்க. இலையில் வந்துட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பித்து வீட்டில் என்னென்ன ரெசிபி பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து இலையில் இருக்கும். ரசம், தயிர், அப்பளம், பாயசம் இது எல்லாமே வந்து இலையில் வச்சுருப்பாங்க. பூஜை ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைடாக முடிஞ்சது. அம்மா, ஜீவி, மோகன் எல்லாருமே வந்திருந்தாங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இலையை எடுத்துகிட்டு போயிட்டு காக்காவுக்கு வந்து வைக்க போகிறாங்க. காக்கா வந்து ஏதாவது ஒன்று எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா தான் வந்து வீட்டில் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து காகத்துக்கு வைக்கிறதுக்காக தான் வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். லாஸ்ட் இயரே வந்து காகத்துக்கு கூப்பிட்டு சாப்பிட வைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மோஸ்ட்லி இந்த டைம் வந்து காக்கா இருக்காது. பட் இந்த டைம் வந்து கொண்டு போய் வச்சோடனே காக்கா வந்து நோட்டீஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. கிட்டேயே தான் இருந்தது. பட் எடுத்துக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. இலை வச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே நின்று காக்கா வருதான்னு பார்த்துட்டு இருந்ததுலேயே அது பயந்துச்சு போல. இந்த இலைக்கு வந்து வரவே இல்லை. அடுத்த இலை வந்து மாட்டுக்கு கொண்டு போய் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து காக்கா வந்து சாப்பிட்டுச்சு. சரி, ஏதோ ஒரு இலையில சாப்பிட்ருச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட போயாச்சு. சூப்பரான லன்ச் இருந்தது. காலையில் ஃபாஸ்டிங்க்கு அப்புறமா ஒரு ஹெவியான மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. பூஜை சாப்பாடுன்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் ஜாலியாக கதை பேசிட்டு ஃபாஸ்டிங்கில் இருந்து சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு இடத்துல அப்படியே தூங்கியாச்சு. தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா வந்து அப்பாவும் வந்திருந்தாங்க. அப்பா வந்திருந்து பூஜையெல்லாம் முடித்து சாப்பிட்டுட்டு அப்பாவும் அம்மாவும் வந்து கிளம்பியாச்சு. மோகன், ஜீவி, நான், வெண்மா குட்டி எல்லாருமே வந்துட்டு இனி நாளைக்கு அந்த மாதிரி வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அங்கே ஒரு 2-3 days ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வந்து ஒரு 2-3 days இருந்தோம் அப்படின்னா லீவ் வந்து முடிஞ்சிடும். இந்த சாட்டர்டே வந்து புரட்டாசி 3rd சனிக்கிழமை பூஜை வந்து சூப்பராக முடிஞ்சது. இனி நெக்ஸ்ட்டு சாட்டர்டே வந்துட்டு இதே மாதிரி ஒரு பூஜை இருக்குது, ஆயுத பூஜை இருக்குது. அதுவுமே வந்து சூப்பராக பண்ண போகிறோம். ரியல் லெவலில் பூஜை அப்படின்னு கிடையாது. நான் எங்களுக்கு எந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பூஜை தான் இருக்கும்.
ஸோ அடுத்த விலாகில் வந்து எங்கள் வீட்டு சரஸ்வதி பூஜா ஆயுத பூஜை எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையுமே வந்து பார்க்கலாம். அக்கா இல்லை காக்கா. லாஸ்ட் கிளிப்போட சாட்டர்டே விலாக் வந்து முடிஞ்சுது. டைரக்டாக இன்றைக்கி வந்து சண்டே ஆஃப்டர்நூனுக்கு விலாக் வந்து ஜம்ப் ஆகி வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரு டைம் வந்து 12:00 போலி ஆகிடுச்சு. இந்த முருகன் கோவிலுக்கு வந்து நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம். நீங்கள் நிறைய விலாக்லேயுமே வந்து பார்த்துருப்பீங்க. கோவில் வந்து நல்லா அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கு வியூவுமே வந்து சூப்பராக இருக்கும். மேலே வந்தாச்சு. ரொம்ப ஹைட்டான மலையெல்லாம் கிடையாது, பட் மேலேருந்து கீழே பார்க்கும்போது மொத்த ஊரோட வியூவுமே வந்து சூப்பராக இருக்கும். வெயில் நல்லாவே அடிச்சுட்டு இருந்தது. ஸ்டெப்ஸ் வந்து செம சூடு, அப்படி தீ மிதிக்கிற மாதிரி இருந்தது. இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனது, மேலே போனதுக்கு அப்புறமாவும் கூட நிற்க முடியல, அவ்வளோ கால் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. மேலே வந்ததுக்கப்புறம் கோவில் வந்து பூட்டி இருந்தது. இன்றைக்கி டேயில் வந்து நாங்கள் ஒரு காமெடியும் பண்ணிட்டோம். அது என்னங்கிறத நான் இந்த விலாகோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். மேலே வந்து கோவில் பூட்டி இருந்தது. பூட்டின கோவிலில் வந்து சாமி கும்பிட வேணான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே போயிடலான்னு கிளம்பியாச்சு. திரும்ப அந்த ஸ்டெப்ஸில் இறங்கிறதுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே தைரியம் கிடையாது. செமையாக காலில் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் சைடில் வந்து பாறை இருக்கும், அது வழியாக வந்து கீழே போயிடலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்தாச்சு. அந்த ஸ்டெப்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பாறை வந்து அப்படியே கூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுலேயே இறங்கி கீழே போயாச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இருந்த கோவில். இந்த பாறைக்கு மேலே தான் வந்து சின்னதாக ஒரு கோவில் இருந்துச்சு. ஒரு குட்டி சாமி இருந்தது. நிறைய மேரேஜ்லாம் கூட இங்கே நடந்திருக்கு. இப்போ தான் வந்து இந்த பெரிய கோபுரம் எல்லாமே வந்து கட்டியிருக்காங்க. ஒரு 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கும் இந்த கோவில் கட்டி. சுடுது, லைட்டாக சுடுது. ஆனால் ஆமாம், இதெல்லாம் கற்பூரவல்லி செடி தானே இங்கே இருக்கிறது நிறையா ஃபுல்லாக. ஆமாம், மேலே போன ஸ்டெப்ஸ் வழியாகவே கீழே இறங்கியிருந்தோம் அப்படின்னா காலில் வந்து கொப்பளமே வந்திருக்கோம். அந்தளவுக்கு செம்மையாக சூடாக இருந்துச்சு. இந்த சைடு வந்தது வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. இங்கே இருக்க சாண்டல் கலர் செம்பருத்தி பூச்செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செடி வந்து பாறைக்கு நடுவில் இருக்குங்கிறதுனாலே இதோட பூவோட சைஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். குட்டியாக இருக்கிறதுமே வந்து அழகாக இருக்கும். அங்கே வந்து அத்திப்பழ செடியுமே இருக்குது. நிறைய வந்து ரெகுலராக பறிச்சுட்டு போயிடுவாங்க காய் வர டைம்லேயெல்லாம். இப்போயுமே வந்து எல்லாமே பறித்து முடிச்சு கொஞ்சம் காய் தான் வந்து அங்கங்கே பழுத்திருந்தது. நாங்களுமே வந்து ஒரு 4 பழம் வந்து பறிச்சுட்டு போயிருந்தோம். இதுக்குள்ளே வந்து புழு பூச்சியெலாம் நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நாட்டு அத்திப்பழம் இதை எப்படி சாப்பிடுவாங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பூச்சி இருந்தது. எல்லாமே வந்து தூக்கி தான் போட்டோம். பட்டு எல்லாருமே வந்து இங்கே காய் வந்துச்சு அப்படின்னாலே நிறைய பேர் வந்து பறிச்சுட்டு போயிடுறாங்க. எப்பவுமே வந்து காய் இதில் வேஸ்ட்டாகவே போனதில்லை. இன்றைக்குமே வந்து காலையிலேருந்து ஃபாஸ்டிங் தான். பட் இன்றைக்கி ஃபாஸ்டிங் வந்து கொஞ்சம் நேரமாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் டிசைட் பண்ணியாச்சு. நேற்றுக்குமே வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். இன்றைக்குமே வந்து ஹாஃப் டே ஃபாஸ்டிங் போதும்னு சொல்லிட்டு ஒரு 2:00 போல் ஒரு ஸ்வீட் மட்டும் வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. பாயாசம் தான் வந்து வச்சுருந்தோம். நேற்று வந்து சேமியாக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. அந்த சேமியாக போட்டு இன்றைக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பாயசம் பண்ணி அதுதான் வந்து சாமிக்கு வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லஞ்சும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்போ வந்து செடி நடுறதுக்காக வந்தாச்சு. கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால செடியாவது நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி நடுறதுக்காக வந்தாச்சு. ஆல்ரெடி ரெண்டு செடி வந்து நட்டாச்சு, இப்போ வந்து கனகாமர பூச்செடியை வந்து நடப்போகிறோம். இந்த வீட்டில் ஃபர்ஸ்ட்டு நான் இன்டோர் பிளான்ட் வளர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க அரிக்கா பாம் தான். அதுக்கு அடுத்தது இந்த தொட்டியில் இருக்க மணி பிளான்ட்டு சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இவ்வளோ நாளாக வந்து குட்டி இலையாக தான் இருந்தது, இப்போ என்னமோ தெரியல திடீர்னு கீழேருந்து வளர்றது எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெரிய லீஸாக வந்திருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா அந்த பெரிய பிரான்ச்சை வந்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா இது சூப்பராக வளர்ந்துடும். ஒயிட் செடியை வந்து வேறு ஒரு இடத்துல வந்து நட்டாச்சு. பிங்க் செடி தான் வந்து இந்த காம்பவுண்டை ஒட்டி இருக்க தொட்டியில் வந்து நட்டிருந்தோம். இங்கே வந்து ஒரு பெரிய குண்டுமல்லி செடி இருந்தது, செடி தான் வளர்ந்துட்டு போகுதே தவிர அதில் வந்து பூ வந்ததே இல்லை. இதே மாதிரி ஒரு செடி தான் அந்த சைடில் இருந்தது, அதை எடுத்துட்டு இங்கே வந்து ரோஸ் செடி வச்சாச்சு. இந்த செடியுமே வந்து பெருசாக பூ பூக்கவே பூக்காது, சீசன் டைம்லேயுமே வந்து ஒரு 4-5 மொக்கு தான் வைக்கும். அதனால் இந்த செடியுமே வந்து எடுத்துட்டு வேறு இடத்துல வச்ச ஒயிட் ரோஸ் செடியுமே இங்கே ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செடியுமே வந்து தோண்டி எடுக்க ஆரம்பித்தாச்சு. செடி வந்து பெருசாக இருந்தது, அதே அளவுக்கு வேருமே வந்து நல்லா ஆழமாக போயிருந்தது, தோண்டி எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதே லைனில் தான் வந்து அந்த குட்டி வெல்வெட் கலர் ரெட் கலர் ரோஸ் வந்து இருக்குது. அன்றைக்கி நான் மொட்டை காமிச்சிருப்பேன், இன்றைக்கி வந்து சூப்பராக விரிஞ்சிருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வெல்வெட் ஃபீல் வந்து தெரியல வீடியோவில், பட் நேரில் பார்க்கும்போது அப்படியே அந்த ரோஸ் வந்து ஒரு மாதிரி வெல்வெட் கிளாத் மாதிரி இருந்தது. முன்னாடி ஒரு விளாகில் வந்து சாத்துக்குடி செடி வந்து நட்டிருப்போம், அந்த செடிக்கு பக்கத்தில் தான் வந்து இப்போ ஒயிட் ரோஸ் செடியுமே நட்டிருந்தோம். பட் இங்கே நடலாமா வேணாமான்னு ஒரு ஆசோலேஷன்லேயே தான் வச்சுருந்தோம். பட் அந்த ரோஸ் செடி நட்டதுக்கப்புறமா வந்து சரி அதுக்கு பக்கத்தில் இதையும் வச்சிடலாம், அந்த செடி வந்து பூ பூக்காமல் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த செடியை எடுத்துட்டு இங்கே நட்டிருந்த செடியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சாச்சு. தாய் பாட்டினால பிடுங்க முடியும், நம்மளால பிடுங்க முடியாதா? பாகுபலி நாள் இதை உடைப்போம். எதை உடைப்பீங்க? எதுக்கு? சும்மா மேங்கோ ஜூஸ் கடை என்ன சொன்னாலா? டூ மெம்பர்ஸ் இருக்கிறான். மேங்கோ ஜூஸ் கதை சொன்னாலா? மேங்கோ ஜூஸ் எப்போ வந்தாங்களா வீட்டுக்கு? வீட்டுக்கு அவங்க எங்கே வராங்க? வருவாங்களாமா? வந்தால் கொடுக்கணுமா? ஆமாம், மேங்கோ ஜூஸ் கொடுக்கணுமாமா. ஏண்டி இப்போவே இப்போவே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேம் அதுக்கும் கடப்புறாங்களா உட்கறதெல்லாம்? இந்த வீட்டில் வந்து எங்களுக்கு பெருசாக ஃபிசிக்கல் ஒர்க்குன்னு எதுவுமே வந்து கிடையாது. நாங்கள் வாங்கிட்டு வந்த செடியை வந்து நாங்களே வைப்போம், அதுதான் வந்து எங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஒர்க்காக இருக்கும். நாங்கள் வாங்கிட்டு வர செடியை வந்து நாங்களே வைக்கிறது வந்து எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சும் இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஹாப்பியான ஜாப் தான் இது பண்ணுறது. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் வந்து ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபைடும் இருக்கும், நம்ம செடியை நம்மளே வச்சோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுமே வந்து இருக்குது. இப்போ செடியோட இடத்த வந்து திருப்பி மாற்றியாச்சு, ஒயிட் செடியுமே வந்து இந்த காம்பவுண்ட் தொட்டிக்குள்ளேயே வந்தாச்சு. ரெண்டு செடி வச்சாச்சு இங்கே. இந்த கனகாம்பரம் பூ செடியை வந்து வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஸ்பேஸில் வந்து வச்சாச்சு. நான் முன்னாடி கோவிலுக்கு போகும்போது சொல்லியிருப்பேன், இன்றைக்கி ஒரு காமெடி பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு, அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சண்டே, சாட்டர்டே தான் வந்து புரட்டாசி பூஜை பண்ணியிருந்தோம், அன்றைக்குமே வந்து ஃபாஸ்டிங்கில் இருந்தோம். எங்களுக்கு எந்த மைண்ட் செட்டில் வந்து சண்டே சஷ்டிங்கிறது வந்து ரிஜிஸ்டர் ஆச்சுன்னே தெரியல. ஆக்சுவலி அன்றைக்கி வந்து சஷ்டியே கிடையாது, பட் நாங்கள் வந்து சஷ்டின்னு நினச்சி ஃபாஸ்டிங்லாம் இருந்து பூஜையெல்லாம் பண்ணி இது வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட்டு மண்டே ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது, இன்றைக்கி வந்து சஷ்டியே கிடையாது, சண்டே வந்து சஷ்டியே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கடுத்து வந்த டியூஸ்டே தான், ஸோ அன்றைக்கி வந்து சஷ்டி வந்துச்சு. சரி அதையுமே வந்து மிஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்குமே வந்து கொஞ்சம் நேரமாகவே வந்து சாப்பிட்டாச்சு. மார்னிங் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் டே ஃபாஸ்டிங் மாதிரி ஆயிடுச்சு. இந்த விளாக் வந்து ரெண்டு பூஜையோட சூப்பராக முடிஞ்சது. இந்த விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் புரட்டாசி ஃபாலோ பண்ணுவீங்களா? உங்கள் பூஜை என்ன மாதிரி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.